இது மகிமை நேரம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நாம் கிறிஸ்துவின் பிறப்பு நாட்களை நெருங்கி கொண்டு இருக்கிறபடினாலே கிறிஸ்துவை குறித்த சிந்தனையை நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு என்னவாக இருக்கிறார், அவருடைய கிறிஸ்து என் அன்பு என்று சொல்லி பார்த்தோம். நமக்குள்ளே இருக்கிற அன்பு கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்து நம்முடைய அன்பு, கிறிஸ்து நம்முடைய ஒளி. நமக்குள்ளே இருக்கிற சுவிசேஷத்தின் ஒளி கிறிஸ்துவின் ஒளி, கிறிஸ்து என் ஒளி. இன்றைக்கு கிறிஸ்து நம்முடைய ஜீவன் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். நமக்குள்ளே இருக்கிற ஜீவன், நம்முடைய வாழ்க்கையே கிறிஸ்து தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1 யோவான் 5:11-12 வசனங்களை நாம் வாசிப்போம். 1 யோவான் 5:11-12. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். நமக்கு தேவன் ஒரு ஜீவனை தந்திருக்கிறாரு, அந்த ஜீவன் எங்க இருக்குதான், அவருடைய குமாரனில் இருக்குதான், கிறிஸ்து இயேசுவில் இருக்குதான். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்போ நமக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு அப்படின்னா அது குமாரனுடைய ஜீவன். குமாரனை உடையவன் தான் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. என்ன இந்த ஜீவன், இது எதை காட்டுகிறது, எதை குறிக்கிறது என்று சொல்லி நாம் சற்று தியானிக்கலாம். எப்படி இயேசு அவர் இயேசு தேவனுடைய குமாரனா இந்த உலகத்துல வெளிப்படுகிறார், அவர் முழுவதும் தேவனால் நிரம்பி இருந்தார். தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவி, அவர் இயேசு ஜலத்திலிருந்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிற போது பிதாவானவர் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி சத்தத்தை முழங்க பண்ணுகிறார். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு ஒரு புறாவை போல் அவருக்குள்ள இறங்கி வருகிறார். அப்போ அவருக்குள்ள அவர் வந்து திரித்துவத்தின் பரிபூரணமாக பூரணமுடையவராக அவர் தேவனாகவே வெளிப்படுகிறார். திரித்துவத்தின் பரிபூரணம் அவருக்குள்ள இருக்கிறது, அவர் வந்து ஃபுல் ஆஃப் காட். அவருக்குள்ள அதை எப்படி சொல்றது, அவருடைய தேவனுடைய ஜீவன் குமாரனுக்குள்ள இருக்கிறது. இப்போ குமாரன் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். எப்போ குமாரனை நாம் உடையவர்களாகிறோம், எப்போ நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட அனுபவத்தை நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம், நாம் குமாரனை உடையவர்கள் ஆகிறோம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். அதுதான் நமக்குள்ள, எப்போ நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ, அதாவது கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே வருகிற இந்த அனுபவம், அவருடைய ஜீவன் நித்தியமானது, அதை யாராலும் அழிக்க முடியாது. அவருடைய ஜீவன் பரிபூர்ணமானது, நித்தியமானது. அந்த நித்திய ஜீவன் நமக்குள்ள வருகிறதுனாலே நாமும் நித்திய ஜீவனை உடையவர்களாகிறோம். இந்த ஜீவன், நித்திய ஜீவன், இதுதான் உண்மையான ஜீவன். அதாவது எது உண்மையான ஜீவன், இயேசுவை யார் யார் ஏற்றுக்கொள்றீங்களோ அந்த ஏற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள கிறிஸ்து வாசம் பண்ணி, கிறிஸ்து நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறதுனால நம்முடைய ஜீவன் அழியாமையை பெற்று விடுகிறது. ஏனென்றால் கிறிஸ்து அழியாதவர், அதனால் நம் ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். இப்போ ஒரு வேதத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு மனுஷனுக்கு நிறைய ஆஸ்தி சேர்ந்து போச்சு, அவனுடைய களஞ்சியங்கள்லாம் நிரம்பி போச்சு. அவன் உடனே என்ன செய்கிறான், எல்லாத்தையும் அவன் கொடுக்கலாம். எவ்வளோ பேர் தேவையில் இருக்கிறவங்க அவனை சுற்றி இருந்திருப்பாங்க, ஆனால் அவனுக்கு அந்த கொடுக்கணுங்கிற எண்ணமே இல்லை. நான் வந்து நிறைய சேர்த்துட்டேன், இனிமேல் வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால எல்லாம் குடோன்லாம் இடித்து பெருசாக்கி களஞ்சியத்தெல்லாம் பெருசாக்கி நான் அதில் நிரப்பணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவனுக்கு ஒரு சத்தம் கேட்கும், மதிகேடனே, இன்று உன் ஜீவன் போனால் நீ சேகரித்தவை, நீ சேர்த்து வச்சிருக்கிற சொத்து, இந்த களஞ்சிய நிறைய இருக்கிற நீ சேர்த்து வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாம் யாருக்கு ஆகும், யாருடையதாகும், இப்போ ஜீவன் போயிட்டுன்னா இது யாருடையதாகும் அப்படின்னு கேட்குற இடத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன், லூக்கா 12:15 வசனத்தை பாருங்க, ஒருவனுக்கு இந்த உலகத்துல எவ்வளோ திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை, அது அவனுக்கு வாழ்க்கையில் என்ன ஜீவன் சொல்ல, லைஃப் அப்படின்னு சொல்லலாம். லைஃப்னா ஜீசஸ் கிரைஸ்ட் தான் நமக்கு லைஃப், கிறிஸ்து தான் நமக்கு ஜீவன். பிலிப்பியர் 1:21 அழகாக சொல்லப்பட்டிருக்கும்,
பவுல் எழுதியிருக்கிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன். அப்போ அந்த உலகத்தில் எவ்வளோ ஆஸ்தி இருந்தாலும், எவ்வளோ சொத்து சம்பாத்தியம், பேர் பெருமை, அந்தஸ்து, பட்டாடப வஸ்துன்னு சொல்லு, செல்வம், சீர் சிறப்பு, நற்குடி பிறப்பு, இப்படியெல்லாம் என்ன மேன்மைகள் இருந்தாலும், இவ்வுலகத்தில் எவ்வளோ இருந்தாலும் அது ஒரு மனுஷனுக்கு ஜீவன் இல்லை, அது அவனுக்கு உண்மையான லைஃப் இல்லை. அப்போ எது ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்து தான் ஒரு மனுஷனுக்கு ஜீவன். இந்த கிறிஸ்து நமக்குள்ளே நம்ம ஏற்றுக்கொள்கிறது, அவரை நம்பி அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிற அந்த அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ கிறிஸ்து நமக்குள்ளே விசுவாசத்தினால வந்து வாசம் பண்ணுறாரு பார்த்தீங்களா. இந்த கிறிஸ்து எப்படி தேவத்துவ உடையவரோ, பரிபூரணரோ, அழியாமை உடையவரோ, அதுபோல் இவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனாலே நாமும் அழியாத ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம், நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. வசனம், இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 5:24 வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனா இருக்கிறான். குமாரனை கனம் பண்ணணும், அதே இதில் தான் தொடர்ச்சி அந்த வசனம் வருது. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ குமாரன் என வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அப்போ வார்த்தை, அவருடைய வசனம், இதை நம்ம விசுவாசிக்கணும். குமாரன் அவரை பிதா அனுப்பியிருக்கிறார், இதை நாம் ஏற்றுக்கொள்ளணும். இந்த அனுபவத்துக்குள்ளாக வசனத்தை ஏற்றுக்கொண்டு, வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, அதை விசுவாசித்து, அது சொல்லுகிறதை நாம் கற்றுக்கொள்ளும்படி. வார்த்தை தான் குமாரன், மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு. வார்த்தை தான் இயேசு, மாம்சமாகி இயேசுவாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அப்போ வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோம், வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது இயேசுவை விசுவாசிக்கிறோம், வார்த்தை நம்முடைய இருதயத்தை நிரப்பும் பொழுது கிறிஸ்து நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறார். கிறிஸ்து எப்படி பரிபூர்ணமானவரோ, தேவத்துவம் உடையவரோ, அதுபோல அவருடைய வார்த்தையை அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அந்த பரிபூர்ண ஜீவனுக்குள்ள, அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நாம் பங்கு பெறுகிறோம். இதுதான் அழகா வசனம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. இன்னும் கூட நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். கொலோசையர் 3:3 நாம் வாசிக்கலாம். கொலோசையர் 3:3. ஏனென்றால் நீங்கள் மறித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்ம ஜீவன் எங்கே மறைஞ்சிருக்குதா? நம்ம மறிச்சிட்டோமா? அதாவது நம்ம எப்போ நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ, இந்த உலகத்திற்கு பாவ நிவாரண பலியாக இயேசு கொடுக்கப்பட்டார், மரணத்திற்காகவே இங்கே வந்தார், மறித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இந்த சத்தியத்தை நம்ம விசுவாசித்து எப்போ நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போ நம்ம மறிச்சுடுறோமா, நம்முடைய ஜீவன் இயேசுவுடைய ஜீவனுக்கெல்லாம் மறைஞ்சிக்கிட்டு தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அந்த வசனம். நீங்கள் மறித்தீர்கள், என்ன நீங்கள் சொல்லுவீங்க, நாங்களாம் உயிரோடு தானே இருக்கோம் அப்படின்னு. ஆனால் நாம் பாவத்திற்கு மறித்தோமா இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்படியே நம்ம ஜீவனும் கிறிஸ்துவின் ஜீவனும் ஒன்றா கலந்துச்சான் பாருங்க. இதுதான் அந்த கிறிஸ்மஸ் காலத்தில் தேவன் நமக்கு கொடுக்குற இன்னும் ஒரு சிறந்த ஒரு வெளிப்பாடு. அது வந்து கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது, நம்முடைய ஜீவனும் கிறிஸ்துவின் ஜீவனும் ஒன்றா கலந்திருக்கிறது. அது எவ்வளோ ஒரு விலையேறப்பெற்ற ஆசீர்வாதம். தேவன் தந்த இந்த நன்மைக்காக நாம் ஸ்தோத்தரித்து அவரிடத்துல ஜெபிப்போமா? ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீ தந்த வெளிச்சத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் தந்த ஜீவன் ஆண்டவரே, உங்கள் ஜீவனும் எங்கள் ஜீவனும் தேவனுக்குள்ளே ஒன்றா மறைஞ்சிருக்கிற, ஒன்றா கலந்திருக்கிற அந்த அனுபவத்தை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. எங்கள் லைஃபு நீங்கள் தான் ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு லைஃபு எங்களுக்குள்ளே நீங்கள் இருக்கிறதுனால உங்கள் லைஃபை நாங்கள் வாழ்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எவ்வளோ பெரிய சிலாக்கியம் ஆண்டவரே, உங்களுக்காக வாழ்கிறோங்கிறத விட நீங்கள் இந்த உலகத்தில் எங்கள் மூலமாக வாழ்கிறீங்க அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜீவனுக்காக, இந்த லைஃபுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வெளிப்பாட்டுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.